அவ்வளவுதான், சோறு வந்துருச்சு, இவங்களை அப்படியே வடியில் ஊட்டுற வேண்டியதான். பாரு என்னதுப்பா, ஐ ஒட்டுமாங்க, எங்கப்பா வாங்கின? வாக்கிங் போனாலப்பா, அதான் வர வெளியில ஒருத்தர் வித்துருந்தாரு. சரி, குழம்பு போட்டால மேனு வாங்கிட்டு வந்துட்டான். கொடுங்க, செஞ்சிருவோம். ஆனா இது இன்னைக்கு குழம்பு வைக்க போறது கிடையாது. எனக்கும் பெரியவனுக்கும் பிடிச்ச மாதிரி மாங்காய் சோறு செஞ்சிருவோம். அது என்ன, உனக்கும் பெரிய பையனுக்கும் எங்களுக்கு தான் பிடிக்கும். செய்ய ஒரு பிடி பிடிச்சிருவோம். இன்னைக்கு நீங்க பிடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இந்த காயை தோலை செத்தி கொடுங்க. அதுக்கு என்ன, செத்திருவோம். இப்ப மாங்காயில இருக்க பச்சை தோல் போற அளவுக்கு செத்து செத்துன்னு செத்திட்டு தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் காய் சீவிர தட்டெடுத்து இந்த மாதிரி பூவா சீவி எடுத்துக்கணும். அவ்வளவுதான், இப்ப நம்ம சோற ஆற வச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வானல்ல எண்ணெய் ஊத்தி காஞ்சதும் கடுகு போட்டு பொறிஞ்ச உடனே நம்ம எடுத்துக்கிட்ட ரெண்டு மாங்காய்க்கு தேவையான அளவுக்கு கடல பருப்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், கிள்ளி வச்ச காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையும் போட்டு லைட்டா சேவுக்கிற அளவுக்கு ஒரு வறு வறுத்துக்கிட்டு, இப்ப பூவா திரி வச்ச மாங்காயை போட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கிண்டு கிண்டு கிண்டுனதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடும். இப்ப ஆறுன சோத்துல கொஞ்சமா உப்பு போட்டுட்டு ரெடி பண்ணவங்களை இந்த சோத்துல போட்டு நல்லா கிண்டு கிண்டு கிண்டி எடுத்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாங்காய் சோறு ரெடி. இந்தாப்பா சாப்பிடுங்க. மாங்காய் சாதம் வத்தலும் சூப்பரா இருக்குப்பா.